Hi viewers, welcome to Dhanamani's kitchen. Na iniki ungalku kovaka kootu eppadi seiyadunu senju kaatta poren. Vaanga paakalam. First edhukku theviyana mainana porulgal kovakai or 10 kovakai eduthu cut panni vechirken. Appuram thakkali or 2 thakkali cut panni vechirken. Appuram paasi paruppu na vande inda karandiyala or karandi paasi paruppu eduthirken. Appuram manjal thool. First வந்து நம்ம இந்த பாசி பருப்பை கலஞ்சிட்டு பாசி பருப்பை தண்ணி ஊத்தி அலம்பியாச்சு இப்போ இதல வந்து கோவக்காய் போட்டுறலாம் அப்புறம் இந்த தக்காளி போட்டுறலாம் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுறலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இத குக்கர்ல வேக வச்சிரலாம் நான் வந்து இது வந்து சாதம் வைக்க போறேன்னால இந்த சாதத்தோட சேர்த்து வேக வைக்க போறேன் நீங்க தனியா வேக வைக்கிறதுனா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க ஏன்னா கோவக்காய் வந்து நல்லா வேகணும் இப்போ இது வந்து வேக வச்சி எடுத்துட்டு அப்புறம் இதுக்கு மேலும் என்ன இன்கிரிடியன்ஸ் போடணும் எப்படி செய்யணும்ங்கறத அப்புறம் பார்க்கலாம் குக்கர்ல கோவக்காய் பாசி பருப்பு தக்காளி போட்டு வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான மத்த பொருட்கள் பார்த்தறலாம் பெருசா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் தாளிக்க கடுகு வரமிளகாய் ஒன்னு கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்புறம் சீரகம் அப்புறம் பெருங்காயம் அப்புறம் சாம்பார் தூள் உப்பு அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இப்போ கோவக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வாணலில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சது கடுகு அதல போட்டுறலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிக்குது கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு வரமிளகாய் அதல போட்டுறலாம் இப்போ கொஞ்சம் சீரகம் அதல போட்டுறலாம் இது கொஞ்சம் வறுபடட்டும் வந்து கடலைப்பருப்பு வறுபட்டிருச்சு இப்போ வெங்காயத்தை அதல போட்டுறலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இத பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த கோவக்காய் தக்காளி பருப்பு போட்டு வேக வச்சது வந்து கொஞ்சம் நல்லா கரண்டியால கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் அப்படியே மசிச்சுக்கோங்க கரண்டியில இப்போ இதை எடுத்து வாணலியில ஊத்திடலாம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது வந்து உப்பு இதெல்லாம் போட்டதுனால நல்லா அது வந்து கொதிச்சு அந்த உப்பு காரம் எல்லாம் ஒன்று கலக்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா உப்பு காரெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு ஒன்று கலந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை கொத்தமல்லியை அதில் போட்டுடலாம் போட்டு கலக்கி விட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி அதனால கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சுவையான கோவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் மேக்சிமம் கோவக்காயில் பொரியல் தான் செய்வாங்க நான் வந்து இது கூட்டு ட்ரை பண்ணேன் நல்லாயிருக்கு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க இதுக்கு வந்து சாத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ